வணக்கம். கணக்கம் இணைக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், அதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதே மாதிரி இதெல்லாம் 2 மார்க்கு இதெல்லாம் 5 மார்க்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பாருங்கண்ணே, பேஜ் நம்பர் 38. இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் 2.1, இது ஒரு 2 மார்க் சம். அதே பேஜ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.2, அதுவும் 2 மார்க் சம. அடுத்த பேஜ் 39 பாருங்கண்ணே, எக்ஸாம்பிள் 2.3, இது இம்பார்ட்டன்ட், 2 மார்க் சம. அடுத்த பேஜ் நம்பர் 40 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.4, இது இம்பார்ட்டன்ட், 2 மார்க் சம. அடுத்த பேஜ் நம்பர் 41 இது பாருங்க, எக்ஸாம்பிள் 2.5, இது 2 மார்க் சம். அடுத்த பேஜ் நம்பர் 42 பாருங்கண்ணே, எக்ஸாம்பிள் 2.6, இது ஒரு 5 மார்க் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 2.1, இந்த ஃபர்ஸ்ட் 2 சமமே 2 மார்க் சம் தான், எக்ஸசைஸ் 2.1 கண்ணே. அடுத்த பேஜ் நம்பர் 43 பாருங்கண்ணே, இந்த 3rd சம் 2 மார்க் சம், 4th சம் இம்பார்ட்டன்ட், 2 மார்க் சம, 5th இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கு, 6th 2 மார்க்கு. 6th பார்த்தீங்கன்னா இந்த 1st, 2nd, 3rd, இது 3 2 மார்க்கு, இந்த 4th மட்டும் 5 மார்க்கில் வரும். இல்லைக்கணும் கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த சம் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 7th 2 மார்க் சம், 8th வந்து 5 மார்க் சம், 9th 2 மார்க் சம், 10th 2 மார்க் சம் தான் அது இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 45 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.7, 2 மார்க்கு, 2.8, 2 மார்க்கு, 2.9 வந்து 2 மார்க். அதாவது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் 2 மார்க்ஸ் தாங்க அதிகம். ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லி 2 மார்க்கை மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க, 5 மார்க்கில் மட்டும் வேணா இம்பார்ட்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேவா? பாருங்க, எக்ஸாம்பிள் 2.9 2 மார்க்கு, 2.10 2 மார்க் சம் தான். அடுத்து பாருங்கள், எஸ்எஸ் 2.2, இது ஃபுல்லாகவே 2 மார்க் தாங்கண்ணே. எல்லா சம்முமே போட தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எல்லா சம்முமே போடுங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கண்ணு, இந்த 1st சம், இந்த 4th, 5th, இந்த லாஸ்ட் 9th, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கு. அதுபோக எல்லா சம்முக்குமான வீடியோஸ் இருக்குது. பாருங்க, நீங்கள் ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைன் டச் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ்க்கான வீடியோ வரும், அதை பார்த்துருங்க. இது எல்லா சம்முமே 2 மார்க் தான். அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 49 எக்ஸாம்பிள் 2.11, இது 2 மார்க்கு, 2.12 அதுவும் 2 மார்க் தான், 13 அதுவும் 2 மார்க் தாங்கண்ணு, இது தனித்தனியாகவும் 2 மார்க்கில் வரலாம். அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 50 வரக்கூடிய எக்ஸாம்பிள் 2.14, அது இம்பார்ட்டன்ட், 2 மார்க். அதே பேஜில் 2.15, அது ஒரு 2 மார்க் சம். அடுத்து 2.16, அது இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கு. அடுத்து 2.17, அது இம்பார்ட்டன்ட், 2 மார்க். அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 51 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.18, இது ஒரு 2 மார்க் சம். அடுத்து எக்ஸசைஸ் 2.3 கண்ணு பாருங்க, இந்த 1st சம் வந்து 2 மார்க்கு, தனித்தனியாகவும் 2 மார்க்கில் வரலாம். ஓகே கண்ணு, ஒவ்வொரு சம்மும் தனித்தனியாக 2 மார்க்கில் வரலாம். அதில் இம்பார்ட்டன்னா இந்த 3rd, இந்த 4th இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு 2 மார்க்கு, 3rd ஒரு 2 மார்க் சம், 4th 2 மார்க் சம், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே 2 மார்க் சம் தாங்கண்ணே. அதில் 4th பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து இந்த 5th 6th இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அதாவது பொதுவாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 7, 11, 13 இதெல்லாம் வரக்கூடிய சம்மு அடிக்கடி வரும், புரிஞ்சுங்க. அது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி 7, 11, 13 இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சம்மெல்லாம் விடாமல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது எல்லாமே 2 மார்க் சம் தான். அதில் இந்த 8th 9th இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்குங்க. அது எக்ஸசைஸில் 10th சம்மு 2 மார்க் சம் தான். அது பேஜ் நம்பர் 52. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 53 எக்ஸாம்பிள் 2.19, இது 2 மார்க் சம்மு, தனித்தனியாக கண்ணு, இந்த 3 சப்டிஷன்ஸும் தனித்தனியாக 2 மார்க்கில் வரும். அடுத்து பேஜ் நம்பர் 54 பாருங்க கண்ணு, எக்ஸாம்பிள் 2.20, இது வந்து எல்லாமே 2 மார்க் சம்க்குன்னு தனித்தனியாக வரலாம். இதில் இந்த 1st சம் இம்பார்ட்டன்ட் சம்மு, அதே மாதிரி 2nd சம் இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் 2.21,
அது ஒரு 2 மார்க் சம் அடுத்து 2.22 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம் அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 55 அதுல வந்து எக்சர்சைஸ் 2.4 இதுல ஃபர்ஸ்ட் சம் வந்து தனித்தனியா 2 மார்க்ல வரும் கண்ணு அதே மாதிரி செகண்ட் சம்மும் தான் பாருங்க தனித்தனியா 2 மார்க்ல வரும் அதுல இந்த செகண்ட் சம்மும் 3rd சம்மும் 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் थर्ड टू मार्क सम पाती थर्ड सम इंपार्ट सम फोर्त फर्स्ट सेकंड इंपार्ट रेमे फोर्त फिफ्त सम टू मार्क सम अभी इंपार्ट सम कला ईसि ओके वीडियो लिंक को एक्सरसाइज वो एक्सरसाइज मेल और लाइन वर्दिया सो नहीं अंतने टच पड़े अंदर एक्सरसाइज वीडियो वर्दी पाक डाँच अब அடுத்து பாருங்க 6th சம் அது 2 மார்க் சம் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா தான் இருக்கும்ல ஒன்னு ஒன்னு கண்டினியூஷனா இருக்கும் சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படினு சொல்லலாம் நீங்க படிக்க வேண்டியது இல்ல நீங்க எல்லா சம்மே போட்டு பழகிங்க லாஸ்டா ஒரு ஒன் டைம் பார்க்கணும் அப்படிங்கும்போது இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம் நீட்டா ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்தீங்க அப்படினா அத லாஸ்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்க எக்ஸாம் போலாம் அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 2.23 பேஜ் நம்பர் 57 அது ஒரு 2 மார்க் சம் அதுல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம் கண்ணு அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 58 ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் 2.24 இது ஒரு 2 மார்க் சம் அதே பேஜ்ல எக்ஸாம்பிள் 2.25 இதுவும் 2 மார்க் சம் அடுத்து பேஜ் நம்பர் 59 ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் 2.26 கண்ணு இது 2 மார்க் சம் எக்ஸாம்பிள் 2.27 அதே பேஜ்ல இது வந்து 5 மார்க் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அதிலே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கனே 2.28 அது 5 மார்க்ஸ் தான் அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 60 அதுல வரக்கூடிய எக்ஸாம்பிள் 2.29 அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அடுத்து பேஜ் நம்பர் 61 இதுல எக்ஸாம்பிள் 2.30 இது ஒரு 5 மார்க்ஸ் சம் அடுத்து எக்சர்சைஸ் 2.5 இதற்கான வீடியோ லிங்க் பாருங்க நீங்க ஒரு லைன் போடு டச் பண்ணி பாத்துக்கங்க இது வந்து எக்ஸஸ் 2.5 இதல ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 மார்க் சம் அதாவது ஈச் சப்டிவிஷன்ஸ் கேரிஸ் 2 மார்க் ஒன்னு ஒண்ணுக்கு 2 மார்க் இது வேணால வரலாம் அடுத்து பாருங்க செகண்ட் சம் அதுவும் அப்படி தான் தனித்தனியா 2 மார்க்ல கேட்கலாம் முதல்ல ரெண்டு சம்மே 2 மார்க் அடுத்து பாருங்க அடுத்த பேஜ்ல 62 पेज नंबर इत थर्ड सम टू मार्क सम फोर्थ सम टू मार्क इंपॉर्टेंट सम फिफ्थ सम टू मार्क इंपॉर्टेंट सम सिक्स्थ सम फाइव मार्क सेवंथ सम फाइव मार्क एइथ सम टू मार्क इंपॉर्टेंट सम अर्थात नाइन्थ टू मार्क सम टेंथ टू मार्क सम इलेवंथ फाइव मार्क सम ट्वेल्थ फाइव मार्क इंपॉर्टेंट कने इंद ना पातक इंद सम इत रोम इंपॉर्टेंट ओके याबक वोचिक அடுத்து 13th 5 மார்க் சம் அடுத்து பேஜ் பாருங்க கண்ணு பேஜ் நம்பர் 63 ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.31 இது 2 மார்க் சம் அடுத்து பேஜ் நம்பர் 64 ல எக்ஸாம்பிள் 2.32 இது ஒரு 5 மார்க் சம் 2.33 அது 5 மார்க் சம் 34 5 மார்க் சம் அடுத்து பேஜ் நம்பர் 65 ல பாருங்க கண்ணு எக்ஸாம்பிள் 2.35 இது ஒரு 2 மார்க் சம் அடுத்து 36 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கண்ணு மறந்துடாதீங்க 300 and 600 by 7 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கங்க இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அடுத்து அதே பேஜ்ல எக்ஸாம்பிள் 2.37 இது 2 மார்க் சம் அடுத்த பேஜ் நம்பர் 66 ல எக்ஸாம்பிள் 2.38 இது 5 மார்க் சம் 2.39 உம் 5 மார்க் சம் தான் அடுத்த எக்ஸாம்பிள் 2.6 ல பாருங்க கண்ணு பேஜ் நம்பர் 67 இப்போ இந்த எக்ஸாம்பிள் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த ஐ பட்டன்ல நான் கொடுக்கல ஏன் கேடினா ஒரு வீடியோக்கு ஒரு 4 தான் லைன் தான் கொடுக்க முடியும் சோ நான் லாஸ்டா வீடியோ முடியும் போது லாஸ்டா வந்து இங்க ஒரு லைன் வருங்க கண்ணு அத டச் பண்ணீங்க கேடினா नंबर्स अंड सीक्वेंस एल वीडियोसूड़े अंत ग्रूप प्ले लिस्ट को टच पड़ी पाक ओकेवा पारें फर्स्ट वो इत टू मार्क सम कीच सम टू मार्क अतः सेकंड सम फाइव मार्क क्वेश्चन थर्ड टू मार्क क्वेश्चन फोर्थ टू मार्क क्वेश्चन
फिफ्थ वो फाइव मार्क क्वेश्चन अदमारी सिक्स्थ फाइव मार्क इंपार्टेंट फाइव मार्क इत वो लेस दैन फोर फिफ्टी अभी या वो इंपार्टेंट फाइव मार्क सिक्स्थ सम अत सेवंथ सम फाइव मार्क एट्थ सम फाइव मार्क सेवन पता इंपार्टेंट सम अत नाइन्थ फाइव मार्क टेन्थ फाइव मार्क सम लेवंथ फाइव मार्क सम लेवंथ फाइव मार्क सम का अत ट्वेल्थ पता अद फाइव मार्क एक्सरसाइज पाती फाइव मार्क अदावत फर्स्ट थर्ड फोर्थ इत मूणु टू मार्क பாருங்க ஃபர்ஸ்ட் செம் தேர்டு ஃபோர்த் இது மூணு மட்டும் தான் டூ மார்க்னு மீதி எல்லாமே ஃபைவ் மார்க் தான் அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி இது எல்லாமே டூ மார்க்னு ஈச் சப்டிஷன்ஸ் கேரிஸ் டூ மார்க்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு செம் இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் செவன்ட்டியில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன் அது ஒரு டூ மார்க் செம் அடுத்தது ஃபார்ட்டி டூ டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ எக்ஸாம்பிள் அதுவும் டூ மார்க் செம் கண்ணு இம்பார்ட்டன்ட் செம் அடுத்து எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ இது ஒரு ஃபைவ் மார்க் செம் பேஜ் நம்பர் செவன்ட்டி அடுத்து பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒன்னில் பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இது ஒரு ஃபைவ் மார்க் செம் அடுத்து பேஜ் நம்பர் செவன்ட்டி டூவில் இது ஒரு டூ மார்க் செம் கண்ணு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்து பாருங்கன்னு பேஜ் நம்பர் செவன்ட்டி டூவில் எக்ஸிஸ் டூ அடுத்து பாருங்கன்னு பேஜ் நம்பர் செவன்ட்டி டூ எக்ஸிஸ் டூ பாயிண்ட் செவன் இதுக்கான வீடியோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் வந்து டூ மார்க்கு இதில் எல்லாமே டூ மார்க் சம்க்குன்னு தனித்தனியாக இது வேணாலும் கேட்கலாம் அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு தேர்டு இந்த செவன்த் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்ட் செம்மும் டூ மார்க் சம் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செம்மும் தனித்தனியாக டூ மார்க்கில் கேட்கலாம் அதில் இந்த ரெண்டு செம் நல்லாவே பார்த்துக்குங்க அடுத்து தேர்டு செம் இதுவும் டூ மார்க் சம் தான் இம்பார்ட்டன்ட் சம் ஃபோர்த்து டூ மார்க் சம்க்குன்னு ஃபிஃப்த்து டூ மார்க் சம் இந்த ரெண்டுமே தனித்தனியாக டூ மார்க்கு அதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீ அதில் இந்த சிக்ஸ்த்து சம் ஃபைவ் மார்க் சம் செவன்த்து டூ மார்க்கு எயித்து டூ மார்க்கு நைன்த்து ஃபைவ் மார்க்கு டென்த்து சம் வந்து டூ மார்க் சம் லெவன்த்து ஃபைவ் மார்க் சம் டுவெல்த்தும் ஃபைவ் மார்க் சம் தான் அடுத்து பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோரில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இது டூ மார்க் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் ஒரு டூ மார்க் சம எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட்டு அது இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அடுத்து எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் அது இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அடுத்து எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி இது டூ மார்க் சம அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் கண்ணு இது ஃபைவ் மார்க்கு இம்பார்ட்டன்ட் சம ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த ஃபைவ் ஃபைவாக வருது பார்த்தீங்களா இந்த சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஓகேவா பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல அதே மாதிரி எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி டூ பாருங்கன்னு இது ஒரு ஃபைவ் மார்க் சம் அதே பேஜ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ இது டூ மார்க் அடுத்து பேஜ் நம்பர் செவன்ட்டி சிக்ஸ் பாருங்கன்னு எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட் இதுக்கான வீடியோ இருக்க பார்த்துருங்க பாருங்கன்னு இதுக்கு ஃபஸ்ட்டு சம் இது வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க்குன்னு அதாவது ரெண்டில் எது வேணாலும் கேட்பாங்க அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் செகண்ட் சம்மும் டூ மார்க் சம் தான் தேர்டு சம்மும் டூ மார்க் சம் தாங்கன்னு அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு சம்மும் இம்பார்ட்டன்ட்னு அடுத்து ஃபோர்த்து ஃபோர்த்தில் இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் அது டூ மார்க் சம் ஃபிஃப்த்தும் டூ மார்க் சம்க்குன்னு அடுத்து சிக்ஸ்த்து ஃபைவ் மார்க் சம் செவன்த்து ஃபைவ் மார்க்கு எயித்து டூ மார்க்கு அடுத்து நைன்த்து சம் டூ மார்க் சம் டென்த்து சம் ஃபைவ் மார்க் சம் இந்த எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னக்கன்னு ஃபஸ்ட்டு செம்மு அடுத்து தேர்டு அடுத்தது ஃபோர்த்தில் இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் அடுத்து பேஜ் நம்பர் எயிட்டியில் பாருங்கிற எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் அதில் தனித்தனியாக எது வேணாலும்னு எந்த சப்ஜெக்ஷன் மூணில் எது வேணாலும் கேட்கலாம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அடுத்தது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இதுவும் டூ மார்க்கு அடுத்து எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்க்குன்னு அதுவும் டூ மார்க் சம அதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில்
இந்த செகண்டும் தேர்டும் ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த 15 மாதிரியே இங்க ஆரம்பிச்சு 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் இது கண்டினியூஸா 15 16 17 இது 5 10 15 இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 81 ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.57 இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் சம்கன இந்த செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு 9 க்யூப் 10 க்யூப் 21 க்யூப் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு அடுத்து எக்ஸாம்பிள் 2.58 அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2.9 இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் வந்து 2 மார்க் சம்கன ஒன்று ஒன்றும் தனித்தனியாக 2 மார்க்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த 5th வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு இங்கேயும் ஒரு 21 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க 6, 7, 8 21 ஸ்கொயர்னு வர்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிள் சம்மலையும் பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் தான் லாஸ்ட்டாக வந்துச்சு இல்லையா ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு 10 க்யூப் 11 க்யூப் 12 க்யூப் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு இந்த 5th-ம் 6th-ம் அடுத்து இது செகண்ட் சம் வந்து 2 மார்க்கு இதில் இந்த 5th-ம் 6th-ம் போக மீது எல்லாமே தனித்தனியாக 2 மார்க் ஓகேவா அடுத்து தேர்ட் சம்மு 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 4th சம்மு 2 மார்க்கு 5th 5 மார்க்கு 6th 5 மார்க்கு அந்த 5th-ம் 6th-ம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு பாருங்கள் ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கங்கன்னு இங்கே பாருங்கள் 2025 அதாவது 2025 வருது இல்லையா இந்த சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு அடுத்து அதே மாதிரி இந்த 6th சம்மும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு இதில் வந்து 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் அப்படின்னு வரக்கூடிய சம்மை நல்லா பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு அடுத்து 7th சம்மும் 5 மார்க் சம் நோட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதாங்கன்னு பாருங்கள் அடுத்து 1 மார்க் மல்டிபிள் சாய்ஸு இப்போ இங்கே ஒரு லைன் போகுது பாருங்கன்னு இந்த லைன் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸுக்கு தேவையான அனைத்து வீடியோவும் அதில் வந்துடும் லைனாக வந்துடும் நீங்கள் லைனாக ஒன்றுனா பார்த்துடலாம் ஓகேவா சரி பாருங்க 1 மார்க் ஆன்சர் பார்க்கலாம் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே பண்ணலாம் பண்ணிக்கிங்கன்னு ஃபஸ்ட்டுக்கு சி செகண்டுக்கு ஏ தேர்டுக்கு பி 4th-க்கு சி இது உங்கள் புக்குக்கு பேக் சைடாக இருக்குதுக்குன்னு நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 4th-க்கு சி 5th-க்கு டி 6th-க்கு ஏ 7th-க்கு டி 8th-க்கு சி 9th-க்கு ஏ 10th சி 11th சி 12th-க்கு டி அடுத்து 13th-க்கு வந்து பி 14th-க்கு பி 15th-க்கு சி இது கூட கொஷின் அப்புறம் அட்டாச் பண்ணிடுறேங்கன்னு இந்த வீடியோ கூட இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் சம்மெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் நல்லா படிச்சுட்டு மீது எல்லாமே படிச்சுட்டுக்கன்னு அதுக்கப்புறம் அந்த கொஷின் அப்புறம் ஒன் டைம் எழுதி பார்த்துக்கங்க அது ஒரு மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்கன்னு அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க பாய் குட்டீஸ்